ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜி எம்டன் ஃபேமிலி. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான சிறப்பான கண்டென்ட் தாங்க. ஓகேங்களா? என்ன அது அப்படின்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருக்கீங்களோ இல்லையா? ஓகே, நான் வந்து எப்பயும் போல ஒரு ரைட்னா சொல்லிடுறேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா, ட்ராக் எப்படி ப்ரோ பண்ணுறது, எப்படி பண்ணால் ஓபி கரெக்டாக விடும் அப்படின்றது, அவர் இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதை பற்றி எவ்வளோ வீடியோ என்னென்ன சொல்லியிருக்கேன், டிபிஐ பற்றி சொல்லியிருக்கேன், சென்சிட்டிவிட்டி, அது இல்லாமல் அந்த ஃபயர் புட்டன் சைஸ் முத கொண்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெளிவாக போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இதான் உண்மையா அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதான் உங்களுக்கு தோணும். அப்போ இதான் உண்மையாடா, அப்போ இவ்வளோ நாள் நம்ம மற்றதை ஏதோ யூஸ் பண்ணிக்கிட்டு வரணும், அப்போ அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாரும் போய் பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகே அதை போய் பார்த்துக்கோங்க காய்ஸ். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ராக் பண்ணுறவங்க, அதை விட இந்த ஹெச்ஆர்ட் அடிக்கிறவங்க ஒரு மூணு விதம் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னா, இவங்க எப்பயாவது ஒரு ஐட்டம் ஹெச்ஆர்ட் அடிப்பாங்க, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ரகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ரகம், இவங்க அடித்தாலே ஒன் டேப் மட்டும்தான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ரகம், இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க, பட் ஒன் டேப்பை தவிர மீது எல்லாமே ஆடுவாங்க. இவங்க மூணு ரகம். ஓகேங்களா? இதில் நீங்கள் எத்தனாவது ரகம், ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா, இதை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரோ, செகண்ட் ப்ரோ, தேர்ட் ப்ரோ, கன்ஃபார்மாக இருப்பீங்க. ஓகேங்களா? அடாடா, இல்லை ஒன் டைப்பே அடிக்க முடியல, நான் எப்பயாவது அடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. நான் அடித்தாலே ஒன் டைப் அப்படின்னு ஏதாவது மூணு ரகத்தில் ஏதாவது ஒருத்தங்க இருப்பீங்க. ஓகேங்களா? மறக்காமல் எல்லோரும் கமெண்டில் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வந்து தெளிவாக அதை பற்றி ஃபுல் டீடைல் வந்து நான் ஒரு எப்படியே ஒரு ட்ரைனிங் ரவுண்டில் ஒரு கேம் பிளேயோட காட்டுறேன். இப்போ வாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சுங்க. வழக்கம் போல் நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் ரவுண்டில் போக போகிறோம். ஏன்னா இது வேறு ஏதோ சொல்லுவேன்னா, ஓகேங்க, வழக்கம் போல் ஒரு எமோட்டை போட்டுருந்தேன், நம்ம வந்து ட்ரைனிங் ரவுண்டு உள்ளே போயிடலாம். இருங்க, ஓகே எங்கடா இருக்குது, ஓகே இதாக இருக்குங்க. ஓகே ஸ்டார்ட், ஓகே ஆகிடும் நினைக்கிறேன், கொஞ்சம் இருங்க, பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ட்ரைனிங் ரவுண்டு உள்ளே போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபயர் பட்டன் நான் யூஸ் பண்ணுறது எப்படி என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா நீங்களும் கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் ஓபி பிளேயர் தாங்க. நான் ஒரு ஒன் டைப் பிளேயர் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஓகே, பட் நான் என்ன சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேம்குள்ளே விடுங்க. உங்களோட டிஸ்பிளேயில், அதாவது ஆஃப் ஸ்க்ரீன், ஓகேங்களா, இந்த ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து உங்களோட ஃபயர் புட்டன் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்டா இதுமாரி செட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஃபயர் புட்டன்னா கன்ஃபார்மாக மேலே தான் ட்ராக் பண்ணுங்க. அப்படி மேலே ட்ராக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கரெக்டாக, அதாவது இப்போ இதை இங்கே டார்கெட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் கீழேருந்து இங்கே மேலே ட்ராக் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து அவங்க தலையில் நிற்கிங்க. ஓகேங்களா? அதுவே உங்களால் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கப்ப நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ரீனோட எஜ்ஜிக்கு போயிடும். ஓகேங்களா? நம்ம ஸ்க்ரீனோட எஜ்ஜியை தாண்டி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் ட்ராக் ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால தான் எல்லாருமே மேக்ஸிமம் கீழே தான் வச்சுருப்பீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. ஓகேங்களா? இப்போ ட்ராக் பண்ணுறவங்க மொத்தம் ஒரு மூணு நாலு விதமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக கேம் பிளே ஆரம்பிச்சதில் இருந்து எல்லாருமே ட்ராக் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக, நாங்கள் ஃபயர் புட்டனை பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது வந்து எல்லோரும் பண்ணுறது, பட் இதில் சில டைமில் ஓபி விடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்தது எல்லாமே என்னடா அப்படின்னா, ஒன்று அதாவது ரைட் சைடில் இப்படி யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அப்படி இல்லைனா இப்படி வி ஷேப்பில் இப்படி டக்குன்னு இப்படி கீழே எடுத்து விடுறது, இல்லைனா அப்படியே அந்த பட்டன் இப்படி தூக்கிட்டு போய் அப்படியே மேலே வைக்கிறது. ஓகேங்களா? அதுமாரி ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ட்ராக் அதெல்லாம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் இப்படி இந்த ஷேப்பு, இல்லை இந்த ஷேப்பு, அதுக்கப்புறம் இல்லை வி, இப்படி வந்து கீழே போயிட்டு இப்படி மேலே போகிற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொன்னா அப்படி தூக்கிட்டு போய் அப்படியே வைப்பாங்க. அப்படியே பாருங்கள் அந்த பட்டன் அப்படி இப்படி போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று பண்ணுவாங்க, சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் 360 மாதிரி இப்படி சுற்றி விடுவாங்க. ஓகேங்களா? இந்த ட்ராக்லாம் ஏன் பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் இப்போ மாறுச்சு அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முதல்ல என்னென்னா, ஒரு அதாவது இப்படி நே ட்ராக் பண்ணுறப்ப ஒன் டேப் விழும், ஆனால் இப்போ விழாதுன்னு சொல்லலை, பட் இப்போ இதை பார்த்துக்கோங்க, ஒன் டேப் தான் விழுதா, கரெக்டாக நே ட்ராக் தான் பண்ணுறேன், ஒன் டேப் விழுதா, ஆனால் அதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பாடி ஷாட் விழுது. ஓகேங்களா? ப்யூர் ஹெட்டு விழலை பாருங்கள், ப்யூர் ஹெட்டு விழுதோ இல்லையோ, ஒரு ஷாட் விழுது, பட் அதே ட்ராக் தான் பண்ணுறேன், அதே ட்ராக் பண்ணுறப்ப ஒரு ஒரு நேரம் விழ மாட்டுக்குது. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணால் ஒன் டேப் விழாதாடா நான் சொல்லவே இல்லை, ஒன் டேப் விழும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நீங்கள் எப்பயுமே அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது கொஞ்சம் இதான். ஓகேங்களா? ஒரு வேளை எனிமி வந்து ஒரு வேளை இப்படி இழுத்துன்னு போவான்ல, அந்த டைமில் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணிங்கன்னா அக்யூரிஸ் மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் வார மாதிரி எப்படியாவது போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை உங்களை கிராஸ் பண்ணி போகிறப்போ அதுமாரி பண்ணுறப்ப சைட் ட்ராக் சத்தியமாக மிஸ் ஆகும். ஓகேங்களா? சைடில் ஸ்ட்ரைட்டு. ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி தான் அடிக்கிறது, ஓகே இதுவும் தப்புன்னு சொல்கிறேன்,
உங்களுக்கு வந்து உங்களோட தாட்ஸ் தான் ஓகேங்களா, உங்களோட ஐடியா தான். நான் எப்பயாவது ஒன் டைப் அடித்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டை ட்ராக் பண்ணுங்கள். அதுவே நான் அடித்தாலே ஒன் டைப் மட்டும் தான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ட்ராக் பொசிஷனை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஒன்று லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ இப்படி ஏதாவது ஒரு சைடில் மாற்றுங்க. அப்படி மாற்றினா மட்டும்தான் உங்களால் இந்த யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணுங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. யூ ஷேப்னு இல்லை, இது வந்து இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சி ஷேப்பில் இருக்கும், இந்த சைடில் வந்து வேறு மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. அந்த ஷேப்பில் ட்ராக் பண்ண பாருங்கள். இப்போ இப்படி அடித்தா ஒன் டேப் விழும்பாலும் கேட்டிங்கன்னா 100% ஒன் டேப் விழும். ஆனால் பட் நீங்கள் வந்து இப்போ சைட் ட்ராக் இப்படி நேராக பண்ணுறீங்களா ஸ்ட்ரைட்டாக பண்ணுறீங்களா, இந்த ட்ராக் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் இந்த யூ ஷேப் மாதிரி பண்ணுறல, இது வந்து ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வீடியோக்கோசரம் எப்படி ஒன் டேப் அடிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோக்கோசரம் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா. அந்த ஒரு வீடியோ கான்செப்ட்டுக்கு நான் அந்த யூ ஷேப் பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆயிடுச்சு. யூ ஷேப்பில் ஒன் டேப் அடிக்கிறது 2 days ஆயிடுச்சு ஓகே, அந்த ஒரு வீடியோக்கோசரமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரே நாளில் கன்ஃபார்மாக முடியாது ஓகேங்களா. ஒரு சில ஒன் டைம் ஆடலாம் பட் அந்த வீஷ் அந்த யூ அந்த ட்ராகே வராது. பட் ஆப்பனண்ட்டு எப்படி ஆடினாலும் சரி உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் மாற்றவே மாற்றாதீங்க. அவள் ஸ்பீடாக ஆனாலும் சரி அழுத்தி பிடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த யூ ஷேப்பே பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ஒன் டேப் விடும் ஓகேங்களா. உங்களுக்கு அந்த ட்ராக் நீங்கள் அடித்தா ஒன் டேப் அடிக்கணும் அப்படின்னு அடிங்க. இப்போ பாருங்கள் நான் யூ ஷேப்பில் கரெக்டாக ட்ராக் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த பாருங்கள் ஃபயர் பட்டனை பாருங்கள். மேக்ஸிமம் யூ ஷேப்பில் பண்ணால் அப்படியே கொத்து கொத்து கொத்தா மேலே போயிட்டு கரெக்டாக கொத்தா விடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது அக்யூரிசி வார லெவலில் இருக்குங்க யூ ஷேப் பண்ணிங்கன்னா. சத்தியமாக நான் சொல்கிறேன் செம்ம லாங்கில் இங்கே பாருங்கள் 80 அதாவது M10 போய் இவ்வளோ ஒரு லாங் ரேஞ்சில் எப்படி போகுது பாருங்களா HP. நீங்களே நல்லா செக் பண்ணி பாருங்கள். நான் பண்ணுறது எல்லாமே யூ ஷேப் ட்ராக் தான். அதே மாதிரி யூ ஷேப் ட்ராகை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் கன்ஃபார்மாக அவன் எந்த பொசிஷனில் எனிமே வந்தாலும் சரிங்க யூ ஷேப் பண்ணுறப்ப கன்ஃபார்மாக அது ஹெட்லேயே போய் நிற்கிங்க ஓகேங்களா. ஹெட்லேயே போய் நிற்க உங்களுக்கு வேறு லெவலில் ஓப்பி விடுங்க ஓகே. பட் ஆனால் ஒரு சில டைமில் அது எல்லாராலையும் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில டைமில் மிஸ் ஆகும், அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஆடலாம். இப்போ ட்ராகு இதை விட்டிங்கன்னா இன்னொரு டவுட் என்னென்னா ட்ராக் புட்டனோட சைஸ் ஓகேங்களா. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் போட்டுடேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன் பிளேயர் அப்படின்னா ட்ராக் சைஸ் வந்து ட்ராக் புட்டனோட சைஸ் வந்து 50 கீழே இருக்கணும். ஒரு SMGயில் வேறு கன் எடுத்து ஆடிங்கன்னா 50 மேலே. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன 50 கீழே 50 மேலே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஓவரலாக சொல்கிறேன் என்னென்னா 50 மேலே இருக்கிறப்ப ட்ராக் வந்து ஸ்லோவாக இருக்கும், 50 கீழே இருக்கிறப்ப ட்ராக் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வரும் என்னடா அதே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்குல்ல இதுலேயும் சில பேர் டவுட் வரும் ஓகேங்களா. ஓகே காய்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்களா, இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி இருந்தீங்க அப்படின்னா அதாவது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நெக்ஸ்ட்டு சில பல வீடியோக்களை பார்க்கணும், அதாவது எப்படி சொல்கிறது இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா அதை மட்டும்தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் டெய்லி லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து ஏன் கூட ப்ளே பண்ணணும், அதாவது நீங்கள் ஏன் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டால் மட்டும்தான் லைவ் ஸ்ட்ரீமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே கைஸ். அடுத்து எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். இந்த டிப் அண்ட் ட்ரிக்ஸ் எத்தனை பேருக்கு ஒக்காதுன்னு சொல்லுங்கள். பட் நான் ஒன்று மட்டும் இன்னமும் சொல்லிகிட்டே போயிடுறேன் என்னென்னா கன்ஃபார்மாக ஒரே நாளில் இது எதுவுமே ஒர்க் ஆகாது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பிங்கரில் ஆடுறேன், 3 ஸ்பிங்கரில் ஆடுறேன், எப்படி ஆனாலும் சரி தாங்க ஒரு நாளில் எதுவுமே உங்களால் கற்றுக்க முடியாது. அதுக்கு 1 வீக் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம் ஓகேங்களா. பட் நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது முடியும் ஓகே காய்ஸ். நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு தரமான கண்டென்ட்டில் பார்க்கலாம். நைட்டு லைவ் ஸ்ட்ரீமில் சந்திக்கலாம் ஓகே காய்ஸ். பாய் பாய், லவ் யூ காய்ஸ்.